திருச்சிற்றம்பலம் பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்துண்ட பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி திருச்சிற்றம்பலம். இன்று ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம் கூடிய சுபதினம். ஆம், சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் கைலைக்கு சென்ற நாள். இதன் சிறப்பு அம்சத்தை இப்போது சிந்திப்போம். சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் ஒன்று சேர்ந்து பல தலங்களுக்கு சென்று இறைவனை வணங்கி வந்தனர். ஒருநாள் சேரமான் நீராடச் சென்றபோது தம்பிரான் தோழர் திருவஞ்சை களத்தில் உள்ள கோவிலுக்கு சென்று வழிபட்டார். அவர் கண்களில் நீர் மல்க காதலாகி கசிந்து நெஞ்சம் நெக்குருகி நிலமிசை பலமுறை விழுந்து வணங்கி, பெருமானே, இவ்வுலக வாழ்வை வெறுத்தேன், நின்னடியே சேர்தல் வேண்டும் என திருப்பதிகம் பாடினார். சிவபெருமான் சுந்தரரை மீண்டும் திருக்கயிலைக்கு அழைத்து கொள்ள திருவுள்ளம் கொண்டார். அவர் ஆணைப்படி தேவர்கள் திருமால் பிரமன் முதலியோர் ஐராவணம் என்ற வெள்ளை யானையுடன் திருவஞ்சைக்களம் கோவில் வந்தடைந்தனர். சுந்தரரை தொழுது எம்பிரான் ஆணையை அறிவித்தனர். ஆரூரர் தம்மை மறந்து நின்றார். அவருக்கு இவ்வுலகை பற்றிய சிந்தனை ஒரு சிறிதும் இல்லை. எம்பிரான் மலரடிகளையே சிந்தித்திருந்தார். அவரை தேவர்கள் யானையில் ஏற்றினர். நம பார்வதி பதயே அரகர மகாதேவா, ஐவகை நாதங்களும் ஆர்த்தன. வானவர் பூமழை பொழிந்தனர். விண்மிசை வேழம் மீது செல்லும் ஆரூரர் தம் தோழர் சேரமான் பெருமானை நினைத்தார். சேரமானுக்கு சுந்தரர் யானையில் அமர்ந்து கையிலே செல்வது ஞான திருஷ்டியில் தெரியவே அவரை விட்டு பிரியாது அவருடன் தாமும் செல்ல கருதி அருகிலிருந்த ஒரு புறவியின் காதில் பஞ்சாட்சரத்தை ஓத உடனே அப்புறவி அரசரை ஏற்றிக்கொண்டு விண்மிசை பறந்து சுந்தரர் அமர்ந்திருக்கும் யானையை வலம் வந்து அதற்கு முன் சென்றது. கைலையை அடைந்தவுடன் யானையை நின்று இறங்கி சுந்தரர் சிவபெருமானிடம் சென்றார். ஆனால் சேரமான் பெருமாளை வாயிலில் நுழைய அனுமதி தராததால் அவர் கைலாய வாயிலிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டார். சுந்தரர் சிவபெருமானிடம் சேரமான் வெளியில் நிற்பதை சொல்ல சிவபெருமான் ஆணையிட நந்திதேவர் சேரமான் பெருமாளை அவர் முன் அழைத்துச் சென்றார். கண்ணுதர் கடவுள் புன்னகை புரிந்து, சேரனே, இங்கு நாம் அழையா முன் நீ எவ்வாறு வந்தனை என்று கேட்க, சேரமான், ஐயனே, ஆரூரர் கழல் போற்றி அவரை சேவித்து வந்தேன், தங்கள் கருணை வெள்ளத்தால் இங்கு வந்து சேர்ந்தேன் என்று கூறி இறைவன் மீது ஞான உலா பாடினார். சாக்ஷாத் சிவபெருமான் முன்னிலையில் திருக்கைலாய ஞான உலா கையிலேயே அரங்கேறியது என்றால் என்ன ஆச்சரியம்! எம்பெருமான் மனம் மகிழ்ந்து அவரை நோக்கி, சேரனே, நீ சிவகணத் தலைவராக இங்கு நிலை பெற்றிருப்பீராக என்று திருவருள் பாலித்தார். நம்பியாரூரரும் முன் இருந்தது போலவே அணுக்கத் தொண்டு புரியும் ஆலால சுந்தரராக திகழ்ந்தார். இருவரும் பேரின்ப வாழ்வில் திளைத்து மகிழ்ந்தனர். சுந்தரர் யானை மீதமர்ந்து கையிலேக்கு செல்லும் போது பாடியருடைய பதிகம்தான் தானனே முன்படைத்தான் என்னும் பஞ்சமப்பண்ணில் அமைந்த அற்புத பதிகமாகும். இப்பதிகத்தை சுந்தரர் வருணனிடம் தர வருணன் அதை திருவஞ்சைக்களத்தில் கொணர்ந்து சேர்த்தனர். இதுபோல சேரமான் பாடிய திருக்கைலாய ஞான உலாவை கைலையில் கேட்ட மாசாத்தனார் திருப்புடவூரில் வெளியிட்டனர். இப்படியாக இந்த இரண்டு பாடல்களும் மண்ணுலையில் நமக்கு அரிய பொக்கிஷமாக கிடைத்தன. சுந்தரர் பாடியருடைய தானனை முன்படைத்தான் என்ற ஏழாம் திருமுறையில் அமைந்த பதிகம் தேவாரப் பாடல்களை நிறைவு செய்யும் அற்புத பதிகமாகும். திருச்சிற்றம்பலம் தானனை முன் படைத்தான், தானனை முன் படைத்தான் அதரின்
ஆதரிந்து தன் பொன்னடிக்கே தானனை முன் படைத்தார் ஆதரிந்து தன் பொன்னடிக்கே நான் என பாடலந்தோ பொருட்படுத்து வானனை வந்தெதிர்கொள்ள வானனை வந்தெதிர்கொள்ள மத்தையானை அருள் புரிந்து வானனை வந்தெதிர்கொள்ள மத்தையானை அருள் புரிந்து உயிர் வேறு செய்தான் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே ஊழி தொருழி முற்றும் உயர் பொன்னொடித்தான் மலையை சூழிசையின் கரும்பின் சுவை நாவல ஊரன் சொன்ன ஏழிசை இன் தமிழால் இசைந்தேத்திய பத்தினையும் ஆழிகடல் அறையா ஆழிகடல் அறையா அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே ஆழிகடல் அறையா அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே திருச்சிற்றம்பலம்.